ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மார்ச் பதினேழாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் அதற்கு முன்னர் நண்பர்கள் யாராவது நம்முடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலைனா அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கம்பா அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இதற்கான பிடிஎஃப் நான் அதில் தான் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க இந்திய கடற்படையில் இணைக்கப்பட உள்ள உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பெருங்கடல் கண்காணிப்பு கப்பலின் பெயர் என்ன இந்திய கடற்படையில் இணைக்கப்பட உள்ள உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பெருங்கடல் கண்காணிப்பு கப்பலின் பெயர் என்ன ஆன்சர் ஐ துரு ஆமாங்க ஐஎன்எஸ் துருன்னு சொல்லக்கூடிய ஒரு பெருங்கடல் கண்காணிப்பு கப்பலை நம்ம இந்திய நாட்டில் முழுவதும் உள்நாட்டிலே தயாரித்திருக்காங்க இது விரைவில் நம்முடைய இந்திய கடற்படையில் இணைக்கப்படும் விதமாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இந்த கப்பல் ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் பெற்றது இதை பற்றி ஓரிரு செய்திகளை இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் ஸோ ஐஎன்எஸ் துருன்னு சொல்லக்கூடிய இந்த பெருங்கடல் கண்காணிப்பு கப்பல் டிஆர் டி சொல்லக்கூடிய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு இந்த நிறுவனமும் மற்றும் தேசிய தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனம் இந்த இரு நிறுவனங்களும் இணைந்து இணைந்து தான் உருவாக்கியிருக்காங்க இதை கட்டமைத்த நிறுவனம் எதுனா இந்துஸ்தான் சிப் யார்ட் இந்த நிறுவனம் விசாகப்பட்டினத்தில் இந்த கப்பலை கட்டமைத்திருக்காங்க சரிங்களா ஸோ பெருங்கடல் கண்காணிப்பு கப்பலை கொண்ட ஆறாவது நாடாக சரிங்களா பெருங்கடல் கண்காணிப்பு கப்பலை கொண்ட ஆறாவது நாடாக நம்முடைய இந்திய நாடு இருக்காங்க இதற்கு முன்னர் இது போன்ற கப்பல்களை பயன்படுத்தக்கூடிய நாடுகள் வரிசையில் அமெரிக்கா பிரிட்டன் சீனா ரஷ்யா பிரான்ஸ் இந்த நாடுகள்லாம் இருக்கு ஆறாவது நாடு தான் நம்முடைய இந்திய நாடு இருக்கு அப்படி இந்த ஆறு நாடுகளில் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய இந்த கப்பலோட சிறப்பம்சம் என்னன்னா இப்போ நம்முடைய இந்திய நாட்டை குறிப்பாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா பல்வேறு நாடுகளை சேர்ந்த செயற்கைக்கோள்கள் இருக்கும் அந்த செயற்கைக்கோள்கள் நம்முடைய இந்தியாவை கண்காணிக்கிறதா அப்படின்ட்டு நாம் கண்டுபிடிப்பதற்கு இந்த கப்பல் ரொம்பவே பயன் முக்கியத்துவம் பெற்றோம் அதாவது செயற்கைக்கோள் கண்காணிப்பில் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க இது போக எதிரி நாட்டு ஏவுகணைகளை கண்டறிவதற்கும் இந்திய பசிபிக் நாடுகள் ஸோ பல்வேறு நாடுகள் இருக்கும் இல்லையா அந்த நாடுகளின் ஏவுகணையின் உண்மை திறனை மதிப்பிடுவதற்கும் இந்த கப்பல் ரொம்பவே ஏதுவாக இருக்கும் மேலும் ஒருபடி சொல்லப்போனால் இந்திய பெருங்கடலில் சீனாவின் ஆதிக்கம் ரொம்பவே அதிகரித்து வருகிறது இல்லையா இந்த நிலை இந்த கப்பல் ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்ட்டு சொல்லலாம் விரைவில் நம்முடைய இந்திய கடற்படையில் இந்த ஐயன் ஸ்த்ரு கப்பல் வந்து இணைக்கப்பட இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிற்கான அமெரிக்க உள்துறையின் சர்வதேச துணிச்சலான பெண்மணி விருது பெற்றுள்ள தமிழக பெண்மணி யார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிற்கான அமெரிக்க உள்துறையின் சர்வதேச துணிச்சலான பெண்மணி விருது பெற்றுள்ள தமிழக பெண்மணி யார் ஹைன்சர் கௌசல்யா சங்கர் ஸோ கௌசல்யார் சங்கர்ன்னு சொல்லக்கூடிய இந்த பெண்மணி நம்ம தமிழகத்தை சேர்ந்த சாதி எதிர்ப்பு ஆர்வலராகவும் மற்றும் மனித உரிமை பாதுகாவலராகவும் வளம் வரக்கூடிய ஒரு பெண்மணி தான் ஸோ இவங்களுக்கு தான் இந்த வருடத்திற்கான அமெரிக்க உள்துறை இருக்கு இல்லைங்களா அதுவோட அதாவது ஆங்கிலத்தில் இன்டர்நேஷ்னல் விமன் ஆஃப் கவரேஜ் அவார்டு வந்து அறிவிக்கப்பட்டு வழங்கப்பட்டிருக்கு சரிங்களா ஸோ ஒரு அமெரிக்காவோட விருதம் நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த பெண்மணி கௌசல்யா சங்கருக்கு வந்து வழங்கியிருக்காங்க ஸோ இந்த பெண்மணியை அமெரிக்காவின் இந்திய தூதரகத்தால் வந்து பரிந்துரைக்கப்பட்டது அப்படின்ட்டு சொல்றாங்க இத்தாலியின் ஓபன் தேர்ட்டீன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் பிரிவு தாங்க சாம்பியன் பட்டம் வென்றுள்ளவர் யார் இத்தாலியின் ஓப்பன் தேர்ட்டீன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளவர் யார் ஆன்சர் டேனில் மெத்தவதேவ் சோ ரஷ்ய நாட்டின் டென்னிஸ் வீரராக இருக்கக்கூடிய டேனில் இவரு தான் இத்தாலியில் குறிப்பாக மர்சிலோன்னு சொல்லக்கூடிய இந்த நகரில் நடைபெற்ற தேர்ட்டீன் அதாவது ஓப்பன் தேர்ட்டின் டென்னிஸ் போட்டியில் வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு இந்த பட்டத்தை யாரை வீழ்த்தினா பிரான்ஸ் நாட்டின் டென்னிஸ் வீரராக இருக்கக்கூடிய பேரி ஜூஜஸ் ஹெர்பர்ட் இந்த வீரரை வீழ்த்தி தான் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு இந்த ரஷ்ய நாட்டை சேர்ந்த இந்த டேனியல் இதன் மூலம் சர்வதேச டென்னிஸ் தரவரிசை பட்டியலில் இரண்டாவது எட் இடத்துக்கு இந்த டேனியல் மெத்த விதை வந்து முன்னேறியிருக்கார் ஃபெடரேஷன் கோப்பை சீனியர் தடகள சாம்பியன்ஷிப்பில் மகளிருக்கான நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கம் வென்றுள்ளவர் யார் ஃபெடரேஷன் கோப்பை சீனியர் தடகள சாம்பியன்ஷிப்பில் மகளிருக்கான நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கம் வென்றுள்ளவர் யார் ஆன்சர் எஸ் தனலட்சுமி ஸோ நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த வீராங்கனை தான் இந்த எஸ் தனலட்சுமி அப்படின்னு சொல்லலாம் ஸோ கடந்த சில இரண்டு வீடியோக்குள்ளே நம்ம பார்த்துட்ருப்போம் ஸோ இருபத்தி நான்காவது ஃபெடரேஷன் கோப்பை சீனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டி வந்து பஞ்சாபில் இருக்கக்கூடிய பாட்டியாவளவில் கடந்த திங்கட்கிழமை தொடங்குன்னு வச்சு இல்லைங்களா ஸோ அதில் மகளிருக்கான நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் நம்ம தமிழக வீராங்கனையாக இருக்கக்கூடிய இந்த தனலட்சுமி கிட்டத்தட்ட பதினொன்று புள்ளி மூணு ஒன்பது வினாடிகளில் இலக்கை எட்டி தங்க அதாவது சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காங்க அதாவது தங்கப்பதக்கத்தை வென்றிருக்காங்க இதன் மூலம் தேசிய சீனியர் சாம்பியன்ஷிப்பில் அதிவேக வீராங்கனை என்ற ஒரு பெருமையை இந்த தனலட்சுமியை வந்து பெற்றிருக்காங்க ஓகேங்களா இது போல் பல்வேறு கேட்டகரியில் வந்து இந்த போட்டி நடந்துச்சு அதை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் இதே மகளிர் நூறு மீட்டர் பிரிவில் பார்த்தீங்கன்னா ஒடிசாவின் டூட்டி சந்த் வெள்ளி பதக்கத்தையும் மூன்றாவதாக தமிழகத்தின் அர்ஜனா சுசீந்திரன் இந்த பெண்மணி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றிருக்காங்க இது நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் அப்படின்னு சொல்லலாம் இதே போல் ஆடவருக்கான நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் முதல் இடத்துல பஞ்சாபின் குரிந்தர் சிங் கிட்டத்தட்ட பத்து புள்ளி மூணு இரண்டு வினாடிகளில் தங்க தங்கப்பதக்கத்தை வென்றிருக்காங்க இரண்டாவது இடத்துல தமிழகத்தின் இலக்கியதாசன் வெள்ளிப் பதக்கத்தையும் மூன்றாவது இடத்துல மகாராஷ்டிராவின் சதீஷ் கிருஷ்ணகுமார் வெண்கல பதக்கத்தையும் வென்றிருக்காங்க இது ஆடவருக்கான நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம்னு சொல்லலாம் இதே போல மகளிருக்கான நானூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் முதல் இடத்துல கர்நாடகத்தின் பூவம்மா கிட்டத்தட்ட இந்த நானூறு மீட்டரை ஐம்பத்தி மூணு புள்ளி ஐந்து ஏழு வினாடிகள் எட்டி தங்கப்பதக்கத்தை வென்றிருக்காங்க இரண்டாவது இடத்துல நம்ம தமிழகத்தின் சுபா வெங்கடேசன் ஸோ இந்த மகளிர் பார்த்தீங்கன்னா வெள்ளி பதக்கத்தையும் மூன்றாவது இடத்துல ஹரியானாவின் கிரண் பகால் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றிருக்காங்க ஸோ இதையெல்லாம் ஒன் பை ஒன்னாக நோட் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் முக்கியந்தான் சரிங்களா மருத்துவ கருகலைப்பு திருத்த மசோதா இரண்டாயிரத்தி இருபதின் படி பெண்ணின் கருவை கலைக்க அனுமதிக்கும் உச்ச வரம்பு எத்தனை வாரங்களாக உயர்த்தப்பட உள்ளது மருத்துவ கருகலைப்பு திருத்த மசோதா இரண்டாயிரத்தி இருபதின் படி பெண்ணின் கருவை கலைக்க அனுமதிக்கும் உச்ச வரம்பு எத்தனை வாரங்களாக உயர்த்தப்பட உள்ளது ஆன்சர் இருபத்தி நான்கு வாரங்கள் ஸோ நேற்றைய தினம் நம்முடைய மாநிலங்களவையில் தான் இந்த மசோதா அதாவது மருத்துவ கருகலைப்பு திருத்த மசோதா இரண்டாயிரத்தி இருபதுக்கு வந்து மாநிலங்களவையில் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க நேற்றையதுன்னு அப்படின்னு சொல்லலாம் இதை பற்றி நம்முடைய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அரசவர்தன் தான் விளக்கம் தெரிவித்திருக்காங்க ஸோ ஒன்றும் இல்லைப்பா கடந்த வருடமே மக்களவையில் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது இருந்த போதிலும் நேற்றைய தினம் தான் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க சர்வதேச நடைமுறைகளை ஆய்வு செய்வது இதற்கு முன்னர் இருபது வாரங்களாக இருந்தது தற்சமயம் இருபத்தி நான்கு வாரங்களாக உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கான முக்கிய காரணம் என்னென்னா பாலியல் ரீதியாக நம்மளுக்கு தெரியும் பாதிக்கப்பட்ட பெண்கள் சிறுமிகளுக்கு உதவும் வகையில் தான் இதை கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்க ஸோ இருபத்தி நான்கு வாரங்களாக வந்து உயர்த்தியிருக்காங்க ஃபெடரேஷன் கோப்பை சீனியர் தடகள சாம்பியன்ஷிப்பில் ஆடவர் நீளம் தாண்டுதலில் எத்தனை மீட்டர் நீளம் தாண்டி முரளி ஸ்ரீசங்கர் தேசிய சாதனை படைத்துள்ளார் ஃபெடரேஷன் கோப்பை சீனியர் தடகள சாம்பியன்ஷிப்பில் ஆடவர் நீளம் தாண்டுதலில் எத்தனை மீட்டர் நீளம் தாண்டி முரளி ஸ்ரீ ஸ்ரீசங்கர் தேசிய சாதனை படைத்துள்ளார் ஹைன்சர் எட்டு மீட்டர் ஸோ மேலே பார்த்தது தான் பாட்டியாவில் இருபத்தி நான்காவது ஃபெடரேஷன் கோப்பை சீனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது அதில் ஆடவர் நீளம் தாண்டதில் கிட்டத்தட்ட எட்டு புள்ளி இரண்டு ஆறு மீட்டர் நீளம் தாண்டி கேரளத்தை சேர்ந்த இந்த முரளி சிறிது அங்கே பார்த்தீங்கன்னா தேசிய சாதனை படைத்திருக்காங்க சரிங்களா ஸோ மேலும் இந்த வீரர் பார்த்தீங்கன்னா டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கும் தகுதி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கான தகுதி நிலை கிட்டத்தட்ட எட்டு புள்ளி இரண்டு இரண்டு மீட்டர் மட்டுமே தான் ஆனால் இதை விட அதிகமாகவே எட்டு புள்ளி இரண்டு ஆறு மீட்டருக்கு தன்னுடைய நீளத்தை வந்து தாண்டியிருக்காரு இந்த முரளி ஸ்ரீதங் ஸ்ரீசங்கர் அப்படின்னு சொல்லலாம் கேரள மாநிலத்தை சேர்ந்த ஒரு வீரர் தான் இந்தியா கீழ்கண்ட எந்த அண்டைய நாட்டின் கடற்படைக்கு சுமார் எண்பத்தி ஒரு லட்சம் மதிப்பிலான பயிற்சி கருவிகளை வழங்கியுள்ளது இந்தியா கீழ்கண்ட எந்த அண்டை நாட்டின் கடற்படைக்கு சுமார் எண்பத்தி ஒரு லட்சம் மதிப்பிலான பயிற்சி கருவிகளை வழங்கியுள்ளது ஆன்சர் இலங்கை ஸோ நம்முடைய அண்டை நாடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய இலங்கை நாட்டிற்கு தான் நம்முடைய இந்திய அரசு அந்நாட்டின் கடற்படைக்காக சுமார் எண்பத்தி ஒரு லட்சம் மதிப்பிலான கடற்படை சம்பந்தமான பல்வேறு கருவிகளை வந்து வழங்கியிருக்காங்க கடந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா இலங்கை நாட்டிற்கான இந்திய தூதராக இருக்கக்கூடிய கோபால் பாக்லே கோபால் பாக்லே ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டபொழுது அந்நாட்டிடம் வந்து இந்த கருவிகளை ஒப்படைத்திருக்கார் நட்பு ரீதியாக சரிங்களா இதற்கு முன்னரும் நம்ம பல்வேறு விதமான கடல் சம்பந்தப்பட்ட கருவிகளை வழங்கியிருக்கோம் அந்த வகையிலேயும் இந்த கருவிகள் அடங்கும் லாக்கிங் டவுன் இன் தி பூவர் தி பேண்டமிக் அண்ட் இண்டியாஸ் மாறல் சென்டர் என்ற நூலின் ஆசிரியர் யார் லாக்கிங் டவுன் இன் தி பூவர் தி பாண்டமிக் அண்ட் இண்டியாஸ் மாறல் சென்டர் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஹர்ஸ் மந்தர் அதாவது சமூக செயற்பாட்டாளரும் எழுத்தாளராகவும் இருக்கக்கூடிய ஹர்ஸ் மந்தர் இவருடைய நூல் தான்ப்பா இது இன்றைய தினமான மார்ச் பதினேழாம் தேதி நம்ம தமிழகத்தில் சென்னை சென்னை சரிங்களா இதில் இந்த பகுதியில் தான் இது வந்து வெளியிட இருக்காங்க யார் வெளியிட இருக்காங்கன்னா இந்து என் ராம்னு சொல்லக்கூடிய இந்த நபர் தான் வெளியிட இருக்காங்க சரிங்களா இதோடைய ஆசிரியர் யார்னா ஹர்ஸ் மந்தர் அப்படின்ட்டு சொல்லலாம் ஆங்கில நூல் தான் ஓகேங்களா நதிகளுக்கான சர்வதேச நடவடிக்கை நாள் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது நதிகளுக்கான சர்வதேச நடவடிக்கை நாள் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் மார்ச் பதினான்கு ஸோ ஒவ்வொரு வருடத்திலையும் மார்ச் மாதத்தில் பதினான்காம் தேதி தாங்க இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஆக்ஷன் ரிவர்ஸ் டே அதாவது நதிகளுக்கான சர்வதேச நடவடிக்கை நாள்ன்ட்டு ஸோ நம்மளுக்கு தெரியும் ஒவ்வொரு நாட்டிற்கும் வந்து நதிகள் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லைங்களா அது இப்போ இருக்க காலகட்டத்தில் ரொம்பவே மாசு அடைந்து வருகிறது அது மாசுகள் அதாவது அதை பாதுகாப்பும் வண்ணம் அதற்கான நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இந்த மார்ச் பதினான்காம் தேதி நதிகளுக்கான சர்வதேச அளவில் ஒரு நடவடிக்கை நாள் வந்து எடுக்கப்பட்டிருக்கு இந்த வருடம் இருபத்தி நான்காவது பதிப்பாகவும் சொல்லியிருக்காங்க இந்த வருடத்துக்கான கருப்பொருள் ரைட்ஸ் ஆஃப் ரிவர்ஸ் ரைட்ஸ் ஆஃப் ரிவர் அதாவது நதிகளின் உரிமைகள் அப்படின்ட்டு சொல்லலாம் இதே மார்ச் பதினான்காம் தேதி உலக அளவில் வேர்ல்டு பை டே அதாவது நம்மளுக்கு கணிதத்தில் இருக்கக்கூடிய பை இதோட மதிப்பு என்ன மூணு புள்ளி ஒன்று நாலு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மூன்று பார்த்தீங்கன்னா மாதமான மார்ச்சையும் இந்த பதினான்கு அந்த மார்ச்சில் வரக்கூடிய பதினான்காம் தேதியும் குறிக்கும் அந்த வகையில் ஒவ்வொரு வருடமும் மார்ச் பதினான்காம் தேதி வேர்ல்டு பை டே வந்து அனுசரிக்கப்படுகிறது ஓகேங்களா ஸோ கணிதத்தில் ரொம்பவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மதி மதிப்பெண்ணாக இது வந்து கருதப்படும் சூதாட்டத்தில் ஈடுபட்டதற்காக முகமது நவீது மற்றும் ஆயுஷ்மான் அன்வர் அன் ஆகியோருக்கு எத்தனை ஆண்டுகள் ஐசிசி தடை விதித்துள்ளது சூதாட்டத்தில் ஈடுபட்டதற்காக முகம்மது நவீது மற்றும் ஆயுஷ்மான் அன்வருக்கு எத்தனை ஆண்டுகள் ஐசிசி தடை விதித்துள்ளது ஆன்சர் எட்டு ஆண்டுகள் ஸோ எட்டு வருடங்கள் தான் சூதாட்டத்தில் ஈடுபட்டதற்காக அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் வருடத்தில் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தகுதி சுற்று ஆட்டத்தில் இந்த இரு வீரர்களும் ஐக்கிய அரபு அமீரகத்தைச் சேர்ந்த வீரர்கள் தான் இந்த முகமது நவீது மற்றும் ஆய்மான் அன்வர் ஸோ இந்த இருவரும் பார்த்திங்கன்னா சூதாட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக ஐசிசி அமைப்பு எட்டு ஆண்டுகள் இவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டதாக அறிவிப்பை கொடுத்துருக்காங்க எத்தனை கோடி ஆரம்ப கட்ட முதலீட்டுடன் மேம்பாட்டு நிதி நிறுவனம் தொடங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது எத்தனை கோடி ஆரம்ப கட்ட முதலீட்டுடன் மேம்பாட்டு நிதி நிறுவனம் தொடங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது ஆன்சர் ரூபாய் இருபதாயிரம் கோடி ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னா கடந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி மத்திய நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவங்க அவ்வப்போதே சொல்லியிருப்பாருங்க மேம்பாட்டு நிதி நிறுவனம் ஒன்று அமைக்கப்படும்னு அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் சரிங்களா ஸோ நேற்றைய தினம் மக்களவையில் இந்த மேம்பாட்டு நிதி நிறுவனம்னு சொல்லக்கூடிய டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் இது தொடங்குவதற்கு அதாவது அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இதற்கு தொடக்க அதாவது ஆரம்ப கட்ட முதலீட்டாக கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடியில் வந்து தொடங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எதற்காகனா உள் நம்ம நாட்டின் உள்கட்ட கட்டமைப்பு வளர்ச்சி திட்டங்கள் பல்வேறு திட்டங்கள் இருக்கும் இல்லைங்களா ஸோ அவற்றுக்கு நிதி அளிக்கும் வகையில் இந்த டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் வந்து அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க மேலும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள்ள இந்த நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட நூத்தி பதினோரு லட்சம் முதலீடு செய்யவும் சிந்தித்திருக்காங்க இது போக நிறுவனத்திற்கு இந்த நிறுவனத்திற்கு அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு வரி சலுகையும் அமைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இதற்கான அறிவிப்பை அனைத்தும் மத்திய நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவங்க தான் தெரிவித்திருக்காங்க சோ இன்னைக்கான ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம் தேசிய டேபிள் டென்னிஸ் இந்த போட்டியில் தியா மற்றும் ஸ்வஸ்திகா இந்த இரு பெண்மணிகளும் சாம்பியன் பட்டம் வென்றிருப்பதாக அறிவிப்பு கொடுத்திருக்காங்க அதாவது தில்லியை சேர்ந்த ஸ்வஸ்திகா கோஸ் ஸோ இந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா தேசிய டேபிள் டென்னிஸில் ஜூனியர் பிரிவில் சாம்பியன்ஷிப்பையும் அதே போல் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த தியா சிதாலே இந்த பெண்மணி இதே டேபிள் டேபிள் தேசிய அளவில் டேபிள் டென்னிஸில் இளையோர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றிருப்பதாகவும் அறிவிப்பை கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க போதுமானது ஸோ நேற்று கேட்ட வினாக்களுக்கான விடைகளை இந்த இடத்துல பார்க்கலாம் முதல் கேள்வி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் சிறந்த ஆக்ஸ்போர்ட் இந்தி வார்த்தையாக எந்த வார்த்தை தேர்வு செய்யப்பட்டுள்ளது ஆன்சர் ஆத்ம நிர்பார் பாரத் ஸோ ஆத்ம நிர்பார் பாரத் தான் கடந்த வரன் கரண்ட கரண்ட கடந்த வட்டத்திற்கான சிறந்த எக்ஸ்போர்ட் இந்திய வார்த்தையாக தேர்வு செய்யப்பட்டது இரண்டாவது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான நம்முடைய தமிழக அரசின் பாரதி விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா சுகி சிவம் ஸோ இவருக்கு தான் வழங்கப்பட்டது மூன்றாவது கர்நாடக மாநிலத்தின் எத்தனையாவது மாவட்டமாக விஜயநகரம் மாவட்டத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராவது மாவட்டமாக தாங்க அறிவிக்கப்பட்டது நான்காவது இரண்டாவது கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற்றதுனா ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் குறிப்பாக குல்மார்க்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் ஐந்தாவது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் ஜனநாயக குறியீட்டில் அதாவது டெமோக்ராசி இண்டெக்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி இந்த பட்டியலில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூன்றாவது இடத்துல இருக்காங்க முதல் இடத்துல நார்வேவும் இரண்டாம் இடத்துல ஐஸ்லாந்தும் மூன்றாம் இடத்துல ஸ்வீடனும் அடுத்தடுத்த இடங்களை பிடிச்சிருந்தாங்க ஸோ இன்றைய வினாக்களை பார்க்கலாம் முதல் கேள்வி தமிழக பொதுமக்களின் குறைகளை தீர்ப்பதற்காக எந்த கட்டணம் இல்லாத தொலைபேசி எண்ணை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் அந்த இன் என்ன என்பதை நீங்க தெரிவிங்க இரண்டாவது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் உலகின் மர நகரம் அதாவது ட்ரீ சிட்டி ஆஃப் த வேர்ல்ட் என்று அங்கீகரிக்கப்பட்ட பட்டியலில் இடம் பிடித்த ஒரே இந்திய நகரம் எது மூன்றாவது சமீபத்தில் சித்தார்த் சாட்டர்ஜி எந்த எந்த நாட்டிற்கு ஐநாவின் ஒருங்கிணைப்பாளராக பொறுப்பேற்றுள்ளார் ஸோ எந்த நாட்டிற்கு வந்து ஐநாவின் ஒருங்கிணைப்பாளராக இந்த சித்தார்த் சாட்டர்ஜின்னு சொல்லக்கூடிய நபர் வந்து பொறுப்பேற்றிருக்கா அப்படின்ட்டு சொல்லுங்கள் ஸோ இதனுடன் இன்றைய தினத்திற்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிவடைந்து நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் அமைந்தால் உங்கள் நண்பர்களிடம் தாராளமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி